ஏண்டி ஓம் புத்தகத்துக்கே போட்டு வைக்கிறேன் அவன் புத்தகத்துக்கும் போட்டு வச்சாதான் என்ன வருஷத்துக்கு தான் இதே புத்தகத்துக்கு வைக்கிறது ஐயோ புத்தகத்துக்கெல்லாம் பொட்டு வச்சுக்கிட்டு இருக்கியா வார்த்தெல்லாம் ரொம்ப கொலையுது ஏதாச்சும் வேலைக்கெல்லாம் வேணுமோ பென்சில் கேட்டிருந்தல்ல ஒண்ணுக்கு ரெண்டு ரெண்டு ரப்பர் வச்சது இந்த கண்ணாடி ஸ்கேலு மர ஸ்கேலு இதெல்லாம் எனக்கா புது சாமந்திரி பாக்ஸ் எழுதி எப்படி போட்டு பார்த்தாலும் வர மாட்டேங்குதுல அடிச்சு அடிச்சு பாக்குறேன் திருத்தி பாக்குறேன் எப்படி நீ எழுது நீ எழுது நினைக்கிற மாதிரி இருக்குடி நீ நம்ம எல்லாம் ஒன்னா போனா அவன் பேசுவான் நாங்க முன்னாடி போற நீ பின்னாடி வாடி நீ சொன்ன மாதிரியே நோட்டு கொண்டு போய் வச்சுட்டேன் உன் பேச்சு கேட்டது தப்பா போச்சு நல்லா டீச்சர்கிட்ட மாட்டு போறேன் நைட் எல்லாம் உட்காந்து எழுதுனா 20 பக்கம் தான் எழுதுனேன் இது என்ன நோட்டு உள்ள பார் பாறேன் ஏன் பேர் எல்லாம் போட்டிருக்கு எனக்கா உனக்கு தான் செம்பருத்தி பூ பேர் எல்லாம் போட்டிருக்கு யார் எழுதுனா இது நைட் எல்லாம் உட்காந்து நான் தான் எழுதுனேன் இது நீ வேற 10 மணிக்கு எல்லாம் தூங்கிடுவேன்னு சொன்னியா எப்படியும் எழுதி இருக்க மாட்டேன்னு தெரியும் நம்ம கொடுத்த ஐடியாவாச்சே டீச்சர்ட்ட மாட்டி கூடாதுன்னு நானே உட்கார்ந்து எழுதிட்டேன் தேங்க்ஸ் நீங்களாம் எப்படி இருக்கீங்க நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம் அவர் எப்படி இருக்காரு அவருக்கு என்ன இப்ப கூட ஒரு கல்யாணம் பண்ணலாம் அப்படி இருக்காரு ஒரே கம்பெனி தான் ஒரே ரூம்ல தான் இருக்கோம் மார்ச்சில் கூட வரேன்னு சொல்லியிருக்காரு பையன் ஏதோ கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கானாமே அதான் போகும்போது லேப்டாப்லாம் வாங்கி போகணும் சொல்லிட்டு இருந்தாரு ஆமா வந்த உடனே கேட்கணும்னு நினைச்சேன் பணம்லாம் நிறைய அனுப்புனாரு மணியாசு பண்ணாம கிடக்கு அதுவா மணியாசு பண்ண அனுப்பின காசு எங்க அண்ணன் எடுத்து பைக் வாங்கிக்கிட்டு இந்தாங்க என்ன சொம்பு நெளிஞ்சிருக்குன்னு பாக்குறீங்களா எங்க வீட்டுல நீங்க உடையாத பொருளே பார்க்க முடியாது டிவி மட்டும் உடையாம இருக்குன்னு பாக்குறீங்களா அது ஒண்ணும் இல்ல எங்க அண்ணன் கல்லு எடுத்துட்டு இப்ப பணம் தரியா இல்ல டிவி உடைக்குவான்னு கேக்குமா உன்னை எங்க அம்மா பணம் தந்துருமா எங்க அண்ணன் அந்த பணத்தை வாங்கிட்டு டிவிய மட்டும் உடைக்காம போயிடும் அதான் சரி பையன் எங்க கம்ப்யூட்டர் இதான் எங்க அண்ணன் இஎம் புஸ் அம் கிடக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் அதான் இஎம் புஸ் எடுத்துட்டு போறேன் ஏய் 24 இத நீ இப்பியோ அடவுப்பியோ எனக்கு தெரியாது எனக்கு 500 ரூபாய் பணம் வேணும் நான் எப்போ சீட் ஆடுவேன்னு அங்க கொண்டுகிட்டு வந்துரு நான் சொன்னேன்னு சொல்லி நாக மாட்ட ரெண்டு பேட்டு சாரே வாங்கிக்க வாங்க தம்பி யாருன்னு பிடிபடலையே வித நெல் வாங்கிட்டு போலாம்னு வந்தேன் அப்படியா வாங்க உட்காருங்க ஆமா என்ன நெல் வேணும் அறிக்கை எல்சி 112 ஒரு நெல் வந்திருக்காமே உங்களுக்கு இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அதான் வாங்கிட்டு போலாம்னு வந்தேன் அறிக்கை எல்சி 112 நம்ம கிட்ட சிஆர் 1009 ஆடுதோறு 66 கோ 43 இதா இருக்கு இந்த அறிக்கை எல்சி 112 ஒரு நெல் ரகமே இல்லையே தம்பி அட என்னங்க இல்லாமையா கேட்டு வருவோம் புதுசா வந்த ரகம் அதான் உங்களுக்கு தெரியல போல இருக்கு அந்த வாங்கி வைங்க நல்ல எதிர்காலம் இருக்கு
கொஞ்சம் தண்ணி கொண்டாந்து கூட நைட்டு பூரா எழுதி வச்சுக்கிறேன். காலையில் கட்டிக்கிறேன்னு சொல்லல, திருத்தி விட்டுறேன். தம்பி தம்பி கொஞ்சம் நில்லுங்க. ஆமா, நீங்க எந்த ஊரு? அரசனூரு. அரசனூரா? உங்க ஊர் தான் தம்பி. மாட்டு சந்தைக்கு போன நம்ம மூட்டு மாட்டை பிடிச்சி மிரட்டி உழுவு விட்டாங்க. மாட்டு சந்தைக்கு போன மாட்டெல்லாம் பிடிச்சி உழுவு விடுவாங்க? உழுவு விட்டாங்களே. இந்த சின்ன வயசுல எவ்வளவு பொறுப்பா வேதனை வாங்க வந்துருக்கீங்க. ஊருக்கு நாலு கடைசி நடந்து இப்படி பண்ணி கொடுக்குங்க. ம், சரி நீங்க போங்க. பயலுக்கு தெரிஞ்சா நெருவடி ஆகி போயிரும். தம்பி தம்பி நில்லுங்க. டே கருப்பியா, இங்க வாடா. நம்ம மாட்டை பிடிச்சி உழுவு விட்டது யார் மாதிரி பண்ண தம்பிட்ட கட்ட சொல்றா? ஏய், யாரா அவன்? டேய், வந்து ஆளை காட்டா. அவனை வெட்டி வீசுறா. ஐயாவுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான்டா. வாடா. டேய், சாராயம் எல்லாம் வாங்கி கொடுத்தா. பழச்சாராயம் அண்ணன் வந்து பாரு. ஆளதான் காட்டிட்டு இல்ல, ஆளோட வர்றேன். செவரு முழுக்க அறிக்கை எழுதி போட்டிருக்காங்க. கீழே ஒரு நம்பர் எழுதி போட்டிருக்காங்க. அதை யாரையும் கேட்டா விளம்பரங்கிறாங்க. அது எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. நீங்க படிச்சு பாத்தீங்க? நான் கூட படிச்சு பார்த்தேன், எனக்கு ஒண்ணும் புரியல. அது வேற ஒண்ணும் இல்லப்பா. அறிக்கையில் 112 புதுசா ஒரு நிலவரம் வந்திருக்கு. அதனுடைய விளம்பரமா இருக்குமோ என்னமோ. நெல் விளம்பரமா இருந்தா ஏன் கூட்டுக்கிட்டு எழுதி போடுறான்? விளைச்சல கூட்டுங்கிறத கூட்டுக்கிட்டு எழுதி வச்சாங்களா என்னமோ. நீ வேறடா நானே ஓனர் கணக்கு முடியலையா இருக்கேன் வீட்டு வர கழட்டி விட்டு ஓட்டினா ஓனர் எப்படி நிதி வசூல் பண்ணி தண்ணி அடிச்சலாண்டா மாபெரும் கிரிக்கெட் போட்டி நடத்துறோம். எல்லாரும் நண்பரை கொடுத்திருக்காங்க. உங்களால முடிஞ்ச நிதி உதவி நடத்திக்கிட்டுப்பா. சரி, ஒரு 50 ரூபா போட்டு வர்றேன். பக்கத்து கை கடை செல்வம் 200 ரூபாய் இருக்காரு. இவ்வளவு பெரிய பேக்கரியில ஸ்வீட் காரணம் வச்சுக்கிட்டு சந்தோஷமா போட்டு கண்டிப்பா. கச்சேரி ஆரம்பம். நாடு முன்னேற பாடுபடு, நாடு முன்னேற பாடுபடு. இனிமே கிரிக்கெட் வைக்கிறோம்னு சொல்லிவிட்டு மன்னார்குடி பக்கமே வர முடியாதா?
அடுத்த வாரம் கபடி வைக்கிறோம்னு சொல்லிவிட்டு படுவோட பக்கத்து போயிட வேண்டியதா? எதுக்குறா அழுவுறா? தரகு புதலாடா வசூல் பண்ணுவா? எதுக்குறா அழுவுறா? அவன் லவ் பண்றானா? லவ் பண்றானா? லவ் பண்றானா? வேற ஊரே கிடைக்கல. அவளுக்கு யாருன்னு தெரியாத மச்சான், இவன் தான் உசுருக்கு உசுர அவளை லவ் பண்றான். அத விடு, உனக்கு பிடிச்சிருக்காடா அழுவாரா? நீ அந்த புள்ளைய உண்மையா லவ் பண்ணுங்க வச்சு கட்டி வைக்கிறேன்டா. நீ எல்லாம் பேக்கரி வச்சிருந்தா பெரிய ஆளாடா. என்ன அழுகுறான்டா? வண்டி நேரம் டீச்சர்ஸ் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அப்ப அந்த பொண்ணு வீட்டு கொடு. என்ன காசு காசுடா? சரக்கு வாங்கி வச்சு அரை மணி நேரம் ஆச்சு. சைடி சொன்னாக்க ஆள் இல்ல. எடா பாட்டு நடத்துறியா? சரி சார், என்ன சார் வேணும்? ஒரு சிக்கன் ஃப்ரை, ஒரு ஒன் சைடு ஆம்லெட், ஒன் சைடு ஆம்லெட், ஒரு வாட்டர் பாட்டில், வாட்டர் பாட்டில், ஒரு கப்பு கப்பு. சீக்கிரம் வாங்கிட்டு வா. சாருக்கு ஒரு சிக்கன் ஃப்ரை, ஒன் சைடு ஆம்லெட், வாட்டர் பாட்டில். சவாரினா குதிரை சவாரியா? என்னடா இப்படி கிடக்குறியா? சொன்ன கிட்ட சுங்கி முன்னாடி நடந்து போறேன், பின்னாடி எல்லா வண்டியும் வர சொல்லுமா? பாக்குறியாடா? என்ன சொன்னா நீங்க கேட்க போறது இல்ல. உன்ன கையெடுத்து கும்பறேன். மேல என்ன இருக்கு நான் பாறேன். ஆறாண்டு இருக்கு. அதான்டா கடையில போட்டு வந்தேன் அவுத்து. எல்லாரும் போதல இருக்காங்க. நீ வாழ்ந்து விட்டா அந்த வேலை யாரப்ப? இவர் மட்டும் ரொம்ப தெளிவா இருக்காரு. என்ன வேலைடா? வேலை என்ன நான் சொல்றேன், நீ போய் வண்டி ஏறப்படா. ஏ ஆசா, நீ வந்து வண்டி ஏறி பண்ணு. வண்டியை பத்தி எனக்கு தெரியும், அது வர மாட்டா. நீ வாடா உள்ள உட்கார. உள்ள நான் உட்கார்ந்துட்டேன். எங்கடா போறான்? போக போக தெரியும். போகையில பைக் அங்கனே போட்டு போறான். யார் போங்கடா போங்கடா. போதைய போட்டாட பொண்ணு தூக்கப்படுது. இறக்கி விட்டா கையெடுத்து கும்பிட்டு போனா அருவா இருக்கா? Come on!
ஏன்டா நம்ம வந்து நால் ரோட் வழியா போறோம்டா ஏ வேற வழி எங்கடா இருக்கு வேற வழி இல்லன்னு தெரியும்டா ஏ டிக்கில ரேடியோ கிடக்குனடா நான் தான கலட்டி உள்ள போட்டேன் வண்டியே திருப்புடா நீ வண்டியே வந்த வழியா திருப்பி நிறுத்துடா அரைக்கு ஸ்கெட்ச் போட்டான் நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாதடா தெரியாம ரேடியோ எடுத்து மேல கட்ட சொல்லுவேன் யாராவது செத்து போட்டான்னு சொல்லி அலோன்ஸ் பண்ணிட்டு போவோம் யாரடா போய் செத்து போட்டோம்னு சொல்லுவ இருக்கவே இருக்க நம்ம பஞ்சாயத்து அவர்கள் சாற்றமுன்னார் வீர மரணம் அடைந்தார் என்பதை ஊற்றார் உறவினர் நண்பர்களுக்கு ஆழ்ந்த வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம் என்ன இனிமே உங்க ஊர் எல்லையில இந்த பஞ்சாயத்து காலை எடுத்து வைக்க மாட்டான்டா என் பொண்டாட்டி பிள்ளைய போனப்பட்டு வர சொல்றா ஏய் நான் இது வரைக்கும் இறங்கினது இல்லடா பீல்ல இப்ப ஸ்ட்ரைட்டா இறங்குறடா நீங்களா நானும் மோதி பாத்துக்கலாம்டா எறா வண்டிய வண்டி பஞ்சர் ஆளுக்கு இறங்கி ஓடிட்டாங்க முன்னாடி இறங்கி பார்த்தா அவங்க ஊருக்காரங்க பைக் எடுத்து கட்டிட்டு வர்றாங்க எனக்கு அடிச்ச மப்ப இறங்கி போச்சுரா ஆனா ஒண்ணுடா ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்லயே நான் பொண்ணு தூக்க போய் இதாண்டா ஃபெயிலியர் சார் ஃபர்ஸ்ட் டைம் சார் எப்பவுமே இப்படித்தான் வாங்கிட்டு போனத குடுக்கறதுக்கு வலிக்குது கார் சவுண்ட் மாதிரிக்குது என்ன தெரிஞ்சு பண்ணுவது நினைக்கிறியா கம்ப்யூட்டர் படிக்கலாமே
என்ன கம்ப்யூட்டர் படிக்கிறான் என்ன கம்ப்யூட்டர் படிக்கிறான் ஏய் அப்பா என்ன வீட் எப்படி போடுறீங்க பட்டிக்காடு ஜோசியர் சொல்லிருக்காரு. நம்ம ஒண்ணு சொல்ல போய் அவன் ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டான்னா அப்புறம் அழுது என்ன பிரயோஜனம்? ஏன் நம்ம சுப்பையான முடிப்புல ஏதோ ஒண்ணு சொன்னதுக்கு பால் டாயில் குடிச்சு சாவலையா? யாருக்கா சேர்த்து வைக்கிறோம்? அதெல்லாம் அவன் டாப்பா வந்துருவான். எப்பா ஐயா வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாவ, நல்லா இருக்கியாப்பா? எதுவும் கோடாலி தைலமா கொண்டு வந்த? நான் கோடாலி தைலம் கொண்டாந்து மண்ணலி போட்டேன். போவாத்தா வர சரி, இந்த பாட்டு பாடினதெல்லாம் போதும். இங்க வாங்க, இந்த பண்ணையும் டீம் குடிச்சு தெம்பா வேலை செய்ய வாங்க. ஆறு பயிர் மட்டும் நல்லா வளர்ந்துருக்க, உட்கார்ந்து வரவா மாட்டீங்க? ஓ, இவர்கிட்ட கேட்டுக்கு இப்ப லவ் ஒண்ணுதான் குறைச்சா இருக்கோ? இப்ப என்ன ஊர்ல உலகத்துல இல்லாத்தியா பண்ணிவிட்டான்? சாப்பிடுறா. நீங்க கொண்டாங்க. என்னடா
அவன் பாஸ்போர்ட் எடுக்க போறானா ஒருத்தர் நாடு ஒயின் ஷாப்புக்கு போறானா? ஏன் காசு ஊரா போச்சு. அவன கருவுலனா உங்களுக்கு கண்ணடையாதே. அதான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல, இவரு சத்தியமா சொல்றேன்ல, இனிமேல எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டேன். தண்ணி அடிச்சதுனாலதான் அதெல்லாம், இனிமேல அந்த சனியனையும் தொட மாட்டேன். ஒரே நிமிஷம் இல்ல, பிளீஸ் பிளீஸ் பிளீஸ். புது செல்போன் கார்டு ஓட்டன நம்பர் தரேன். இதெல்லாம் உங்க அப்பா தங்கச்சிக்கு வாங்கிட்டு வந்ததா? தங்கச்சியா? தங்கச்சி எல்லாம் இல்ல, நான் ஒரே ஆளு தான். படிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு லேப்டாப் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அதை போய் ஏன் சார் விக்கிறீங்க? ஏன் பாய் கோவத்தை கிளப்புறீங்க? 2500 கிராம்ஸ்க்கு வாங்கினேன், ஏதாவது ரேட்ட போட்டு காசு கொடுங்க, வீட்டு வேலை பாக்கி இருக்கு. மாடு மேய்க்க போறா. அவன் மாடு மேய்க்க போறானா கொண்டு விக்க போறானான்னு பாருடி. பாய் காசை கொடுங்க பாய். உலகத்துல இப்படி ஒரு தாய பாத்திருக்கீங்களா? முட்டை வச்சுக்காரன் கரெக்டா கண்டுபிடிச்ச பாத்தியா? அக்கறையும் பார்க்கும் போதே 10 பச்சை தின்னு மொத்தம் 3ன்றேன். ஏ ராஜி, அறிக்கைங்கள அண்ணனா மாடு மேய்க்க போறேன். முதல்ல நான் உனக்கு யாரு அரிக்கின்னு பேர் வச்சது? நல்லவே இல்ல. என் பேர் ஒண்ணும் அரிக்கு இல்ல தெரியுமா, அறிவழகன். கூட இருக்க அரிக்க அரிக்கின்னு கூப்பிட்டு உசுர எடுக்கிறாங்க. நீ அவங்க கூட எல்லாம் சேர்ற, எனக்கு அவங்களை பார்த்தாலே பிடிக்கல. அவங்க உனக்கு எடுத்து போடுவாங்க. அப்படியா? நீ வேணா இனிமே என்ன அறிவழகனே கூப்பிடு. நான் அப்படிதான் கூப்பிடுவேன், அறிவழகன். அண்ணா, அவன் சுத்திக்கிட்டே கிடக்குறான். அந்த தண்ணி எடு. ஓ ரசிக்காதல, நாளைக்கு காலைல பண்ணி காட்டுறேன் பாரு. சூப்பரா நல்லா வருவாடா, நல்லா கண்டுபிடிக்கிறியா. சரி, ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். வரவா, நாளைக்கு வரும்போது கேட்டா தரணும். ஏண்டா எப்ப பார்த்தாலும் என் பின்னாலேயே சுத்தி சுத்தி வர. முட்டையிலிருந்து வரும்போது, முட்டையிலிருந்து வரும்போது என்னதான் சொல்லிச்சான் கோழி குஞ்சு? தண்ணி போதுமா, கை வலிக்குதுண்ணே. எங்கள பாப்புற, நாலு கூட கொண்டாந்து வெயிட்டிங்ல போடுப்ப. முட்டை
எங்க போற எங்க வரனே தெரியல, அதான் கேட்டேன். முன்ன மாதிரியா? இப்ப அப்பா ஊர்ல இருந்து வந்துட்டாரு, அவன் அவனுக்கு 1008 இருக்கு. ஆமாடா, அப்பா ஊர்ல இருந்து வந்துட்டாரு, 1008 இருக்கு. நம்ம பாத்துட்டு இருக்கோம்ல அறிவழகன். மிஸ்டர் அறிவழகன், இனிமேல் உங்களை நான் அறிவழகன் தான் கூப்பிடுவேன். முட்டையிலிருந்து வரும்போது நீ வேற ரீட்டா கீட்டா கிட்ட பேசாம போனாண்டா, என்ன பிரச்சனைதான் வரும். போறான்